எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளார்க், டாலி கிளார்க், எம்டிஎஸ். ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு சண்டுகம் ஜாப்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளார்க், எல்டிசி, இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதற்கு மேல் நீங்கள் எதனாலும் படிச்சிருக்கலாம். அதுக்கடுத்த இதர கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேலி கிளார்க்கு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். யூஆர் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிஸ்டமும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தாங்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மெசஞ்சர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10ஆம் வகுப்புக்கு மேல் 12ஆம் வகுப்பு எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மந்த்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் சஃபைவாலா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 25 வயது வரை உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மந்த்ஸ் வந்து இருக்கணும். ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க், எல்டிசி, டேலி கிளார்க், எம்டிஎஸ் மெசஞ்சர். ஸோ இந்த போஸ்டிங்குடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பதவிகள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. இறுதியாக எம்டிஎஸ் சஃபைவாலா பார்த்தீங்கன்னா 4th பிளேயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ இந்த விண்ணப்பப்படித்தான் பூர்த்தி செஞ்சுருங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும். விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை இணைத்து அனுப்பணும் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ரிட்டர்ன் டெஸ்ட் ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.